তোরাই বেচাই দি গাড়ি। சாமி சிலைகள் கடத்தப்படுவதை தடுக்க சுமார் 3000 கோயில்களில் மிகவும் பாதுகாப்பான அறைகள் கட்டப்பட்டு வருவதாக அமைச்சர் சேகர்பாபு தெரிவித்துள்ளார். சென்னை மாதவரத்தில் உள்ள கைலாசநாதர் கோயில் குளத்தை சீரமைக்கும் பணி மற்றும் காவேரி வரதராஜ பெருமாள் கோயில் குளத்தை அமைச்சர் சேகர்பாபு நேற்று ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் தமிழகத்தில் உள்ள கோயில் சொத்துக்களை மீட்டு அதன் வருவாயை திருப்பணிகளுக்கு பயன்படுத்துவதற்கான நடவடிக்கைகளில் இந்து சமய அறநிலையத்துறை தீவிரமாக செயல்பட்டு வருகிறது என்று கூறினார். இந்த ஆய்வின் போது இந்து சமய அறநிலையத்துறை ஆணையர் குமரகுருவன், மாதவரம் சட்டப்பேரவை உறுப்பினர் சுதர்சனம் உள்ளிட்டோர் உடன் இருந்தனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் பகுதியில் சுமார் 1 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை செய்தித்துறை அமைச்சர் மு பே சாமிநாதன் மற்றும் ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சர் என் கயல்விழி செல்வராஜ் 344 பயனாளிகளுக்கு வழங்கினார்கள். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் வருமுன் காப்போம் திட்டம் மூலம் மருத்துவ முகாம்கள் வட்டார அளவில் நடைபெறும் என்று தெரிவித்தார். ஒவ்வொரு முகாமிலும் மருத்துவர், மகப்பேறு மருத்துவர், குழந்தைகள் நல மருத்துவர் உள்ளிட்ட 15 பேர் குழு கொண்ட மருத்துவர்கள் குழு மூலம் ஏழை எளிய மக்களுக்கு சிகிச்சை அளிக்க ஒரு சிறந்த திட்டமாக இது உள்ளது என்றும் அவர் கூறினார். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம், கடம்பூர் பகுதிகளில் புதிய திட்டப்பணிகள் மற்றும் பல்வேறு அரசு நலத்திட்ட உதவிகளை மாநில நகர்ப்புற வளர்ச்சி மற்றும் வீட்டு வசதித்துறை அமைச்சர் முத்துசாமி வழங்கினார். மாவட்ட ஆட்சியர் கிருஷ்ணன் உன்னி தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் புதிய கட்டடங்களை கட்டுவதற்கான பூமி பூஜை நிகழ்ச்சியிலும் அமைச்சர் பங்கேற்றார். தொடர்ந்து பேசிய அமைச்சர் மில்லியம் துர்கம் பகுதியைச் சேர்ந்த பொதுமக்களின் நீண்ட நாள் கோரிக்கைகளை ஏற்று வனப்பகுதியில் சாலைகள் அமைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள சிறப்பு பேருந்துகள் இன்று முதல் இயக்கப்படுகின்றன. தீபாவளியை முன்னிட்டு சென்னையிலிருந்து 391 பேருந்துகளும் பல்வேறு இடங்களிலிருந்து பிற ஊர்களுக்கு 894 பேருந்துகளும் என மொத்தம் 1285 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் 10 முன்பதிவு மையங்களும், தாம்பரம் சானிட்டோரியம் பேருந்து நிறுத்தத்தில் 2 முன்பதிவு மையங்களும் என மொத்தம் 12 முன்பதிவு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இல்லம் தேடி கல்வி திட்டத்திற்கு 100,000 மேற்பட்ட தன்னார்வலர்கள் விண்ணப்பித்துள்ளதாக பள்ளிக் கல்வித்துறை தெரிவித்துள்ளது. இல்லம் தேடி கல்வி திட்டத்தின்படி 1 முதல் 8 வகுப்பு வரையிலான வகுப்புகளில் பயிலும் மாணவர்களுக்கு பள்ளி நேரத்திற்கு பின்னர் அவர்கள் வசிப்பிடத்திற்கு அருகில் சிறு குழுவாக ஒருங்கிணைத்து கற்றல் செயல்பாடுகள் மேற்கொள்ளப்பட உள்ளன. இந்த திட்டத்தில் சேவையாற்ற விருப்பமுள்ள அனைத்து மாவட்டங்களில் உள்ள தன்னார்வலர்கள் அனைவரும் தங்கள் விவரங்களை இல்லம் தேடி கல்வி .tnschools.gov.in என்ற இணையதளம் மூலமாக பதிவு செய்து கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆசாதிக அம்ருத் மகோத்சவத்தின் ஒரு பகுதியாகவும் தேசிய ஒற்றுமை தினத்தை முன்னிட்டு ஆவடி விமானப்படை தளத்தில் ஒற்றுமை ஓட்டம் நேற்று நடைபெற்றது. இந்த ஓட்டத்தை ஆவடி விமானப்படை தளத்தில் ஏர் கமாண்டர் எஸ் சிவக்குமார் தொடங்கி வைத்தார். இந்த ஓட்டத்தில் ஆண்கள் பிரிவில் 8.5 கிலோமீட்டர் தூரமும், பெண்கள் மற்றும் குழந்தைகள் பிரிவில் 6.5 கிலோமீட்டர் தூரமும் ஓடினர். தேசிய தலைவர்களுக்கு மரியாதை செலுத்தும் வகையிலும் நாட்டின் ஒற்றுமையை பறைசாற்றும் வகையிலும் நடைபெற்ற இந்த தொடர் ஓட்டத்தில் பங்கேற்று வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன.